நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. என்றென்றும் சிவகுமார். இந்த நிகழ்ச்சியில் மகாகலைஞன் மிகப்பெரிய நடிகர் சிவகுமார் அவரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அவருடைய திரைப்பயணத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சிக்கு போய் பார்க்கலாம் வாங்க. நடிகர் சிவகுமார் அவருடைய திரைப்பயணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் திருமகள். இந்த படம் 1971 ரிலீஸ் ஆயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ASA சாமி அவர்கள். யாரெல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினி கணேசன், பத்மினி, லக்ஷ்மி, AVM ராஜன், நடிகர் சிவகுமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை நாயகன் நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். திருமகள் திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய நடிப்பு திறமைக்கு சவால் விடக்கூடிய நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் AVM ராஜன் அவர்கள் இறந்து போகிற மாதிரியான சீன் இருக்கும். அதுக்கப்புறம் நடிகர் சிவகுமார் அவர்கள் AVM ராஜனுடைய வீட்டில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது எதிர்பாராத விதமாக அவருக்கும் தெரியாமல் நடிகை லக்ஷ்மி அவர்களோட காதல் வயப்படுவார். அதற்கு பின்னால் அவர் செய்த அந்த தவறை நினச்சி அவர் வருந்துவார். இந்த காட்சியிலெல்லாம் நடிகர் சிவகுமார் அவர்கள் ரொம்ப தத்ரூபமாக அந்த உணர்வை தன்னுடைய முகத்தில் அழகான பாவனைகளை வெளிப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த சீன்ஸ்லலாம் அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்ற பேரை வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த காட்சியிலலாம் அன்றைய காலகட்டத்து மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுத்தந்தது. திருமகள் திரைப்படத்தில் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவருடைய இசையமைப்பில் 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 4 பாடல்களுக்கும் வைர வரிகளை கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அன்றைய காலகட்டத்து திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் ஒரு கிளப் டான்ஸாவது இருக்கும். இது அன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ண எழுதப்படாத விதி அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் திருமகள் திரைப்படத்திலையும் ஒரு கிளப் டான்ஸ் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பாடலில் நடிகை ஜெயக்குமாரி அவர்கள் நடனமாடியிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலையும் அவங்க கிளப் டான்சர் கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் சிவகுமார் அவர்கள் திருமகள் திரைப்படத்தில் நிறைய காட்சிகளில் தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருப்பார். அதுக்கு உதாரணமாக ஒரு காட்சி இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயான எஸ் வரலட்சுமி கிட்ட அனுமதி கேட்டு போவார். அதாவது, ஒரு பெண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதுக்கு உங்களுடைய அனுமதி தேவை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயான எஸ் வரலட்சுமி அவர்கள்கிட்ட கேட்பார். அப்போது எஸ் வரலட்சுமி அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. அந்த சீனில் நடிகர் சிவகுமார் அவர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமான தத்ரூபமான அந்த கேரக்டருடைய மனநிலையை தன்னுடைய முக பாவனைகள் மூலமா அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். இந்த சீன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய திரை வாழ்க்கையில் அவரை ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் அவரை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.